எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல ஈசனை லிங்க வடிவமாக வழிபாடு செய்வதால் கிடைக்கும் பலன்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல்ல வர பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம எனர்ஜெட்டிக் வேர்ல்டு யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு அதுல ஆளுங்கிற நோட்டிபிகேஷனையும் டச் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஈசனை லிங்க வடிவமாகவே பெரும்பாலான கோவில்களில் நாம தரிசனம் செய்கிறோம். சிவபெருமானை எப்படி வழிபாடு செய்தாலும் பல கோடி நன்மைகள் கிடைக்கும் என்பது எல்லோருக்கும் தெரியும். நமக்கும் தெரியாமல் சிவலிங்கத்திற்கு வில்வம் வைத்து வழிபட்டாலும் நமக்கு அளவில்லாத பலன்களும் மோட்சமும் கிடைக்கும் என்று புராணங்களும் சொல்லுது. லிங்க வடிவத்தை வழிபாடு செய்வது சிறப்பானது. லிங்க வடிவத்தை எதற்காக வழிபாடு செய்யணும், வழிபட்டா என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதையும், சிவலிங்க வழிபாடு எப்படிப்பட்ட சிறப்புகளை தரக்கூடியது என்பதையும் இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். ஆதியும் அந்தமும் இல்லாதவராக போற்றப்பட்டு உலகின் தலைவராக போற்றப்படும் ஈசன் உருவம் அரு உருவமான லிங்க வடிவம், நடராஜ வடிவம் என்று மூன்று வடிவங்களில் நமக்கு காட்சியும் தராரு. உலகம் முழுவதும் பெரும்பாலான ஆலயங்களில் லிங்க வடிவமாக மட்டுமே ஈசனை நாம வழிபாடுகள் செய்கிறோம். மற்ற தெய்வங்களை உருவமாக வழிபட்டாலும் சிவனை மட்டும் அரு உருவமான லிங்க வடிவமாக மட்டுமே வழிபடும் வழக்கம் கடைபிடிக்கப்படுது. சிவனின் லிங்க வடிவத்தை வழிபாடு செய்வதால் என்னென்ன பலன் கிடைக்கும் என்பதை இப்போ பார்க்கலாம். சிவலிங்கத்தை பூஜை செய்பவன் சித்தம் சுத்தமாகும், சித்த ரிஷியாகவே மாறுவான். சிவலிங்க பூஜை செய்பவன் முடிவில் சிவமாகவே மாறுவான். சிவலிங்கத்தின் பிம்ப தரிசனம் கொலை செய்தவனின் பாவத்தை கூட போக்கும் சக்தி படைத்தது. சிவலிங்கத்தை நினைத்தாலும் தரிசனம் செய்தாலும் பூஜை செய்தாலும் பாவங்கள் கரையும். சிவனை பக்தியுடனோ அல்லது பக்தியே இல்லாமலோ அல்லது எதிர்பாராமலோ திடீரென பூஜை செய்ய நேர்ந்தாலும் நிச்சயம் முக்தி உண்டு. சிவ பூஜை செய்பவனுக்கு யம பயம் கிடையாது. சந்தனம், புஷ்பம், தீப தூபம், நைவேத்தியம், வேள்விகள் செய்து இந்த பூஜையினை செய்பவர்கள் சிவலோகத்தில் அனந்த காலம் வாழ்வார்களாம். சிவலிங்கத்தை பக்தியோடு நமஸ்கரித்தவன் தேவனாகின்றான். அதற்கு பிறகு அவன் சாதாரண மனிதனும் கிடையாதாம். சிவலிங்கம் சிவன் இருக்குமிடம் சர்வ பாவங்களையும் நாசம் செய்ய கூடியது. பாவங்கள் செய்தவர்கள் கூட சிவலிங்க பூஜையினால் பரகதி அடைவார்களாம். பக்தியோடு பூஜை செய்பவர்கள் முக்தியும் அடைவார்களாம். சிவலிங்கத்தில் சிவபெருமானே அமர்ந்தும் இருக்கின்றாரு. அதனால அவரை வழிபாடு செய்தால் சிவன் அருள் முழுவதுமாக கிடைக்கும். சிவலிங்கத்தை பூஜை செய்தால் அக்னிஹோத்திரமும் கோதானமும் செய்த பலனும் கிடைக்கும். அஸ்வமேத யாகம் 1000 செய்தாலும் ஒரு நாள் சிவலிங்கத்தை பூஜை செய்த பலனுக்கு ஈடும் ஆகாது. சிவராத்திரி வேளையில் லிங்கோர் பவ காலத்தில் சிவலிங்கத்தை பூஜை செய்தால் 12 கோடி சிவலிங்கங்களை 12 கல்ப காலம் பூஜை செய்த பலன் ஒரே நாளில் கிடைக்கும். காம குரோதம் உள்ள மனிதன் கூட சிவலிங்க பூஜையினால் முக்தியும் அடைவானாம். தீர்த்த யாத்திரையோ யாகமோ செய்யாமலே சிவலிங்க பூஜையினால் முக்தியை அடைய முடியும். சிவலிங்கத்தை அபிஷேகம் செய்த தீர்த்தத்தால் சர்வ புண்ணிய தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்த பலனும் சர்வ யக்னம் செய்த பலனும் கிடைக்குமாம். பல புண்ணிய தீர்த்த தேவதைகள் சிவலிங்கத்தில் சூட்சமமாக இருந்து அருளாசியும் வழங்குறாங்க. ருத்ர பாராயணம் செய்து கொண்டு சிவலிங்க பூஜை செய்பவன் சிவகதியை அடைகின்றான். சிவலிங்கம் இருக்கும் இடத்தில் சமஸ்த லோகங்களும் சமஸ்த தேவதைகளும் இருப்பதாக ஐதீகம். ஒரு திவலை சிவலிங்க அபிஷேக தீர்த்தம் சாப்பிட்டாலே போதும், மீண்டும் பிறவா நிலையும் கிடைக்கும் என்ற தகவலோடு இந்த பதிவையும் நிறைவும் செய்கிறேன்.